மியந்தால் முடியாதில்லை, மேலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிச்சாலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க பண்ண நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிசிஏ படிக்கும் போது என்ன மாதிரியான ஸ்கில்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட், அதாவது பிசிஏ படிக்கும் போது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ளஸ் என்ன மாதிரியான பிஜி டிப்ளமோ டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும், போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டில் என்ன மாதிரியான ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அதாவது பிசிஏ படிச்சுட்டு இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை இனிமேல் தான் பிசிஏ படிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்க நிறைய பேருக்காக இருக்கட்டும், பிசிஏ படித்தா என்ன மாதிரியான ஸ்கில்லாக டெவலப் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிவாங்க, 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரோட ரெலவெண்ட்டான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி வரும், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரீசன்ட் டெக்னாலஜிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டெக்னாலஜியை விட அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் அந்த மொபைல் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது அதை பற்றிய பேப்பர்ஸ், ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான பேப்பர், ப்ளஸ் கேமிங் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான பேப்பர், ப்ளஸ் முக்கியமாக அனிமேஷன் ரெலவெண்ட்டான பேப்பர், இந்த மாதிரியான கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான பேப்பர்ஸும் வரும். பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் பேப்பர் வருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. மேக்ஸ் பேப்பர் ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய யூனிவர்சிட்டியில் ஒரு பேப்பர் தான் வரும், ஒரு சில யூனிவர்சிட்டியில் ரெண்டு பேப்பர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான பேப்பருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிசிஏ முடிச்சவங்களுக்கு நார்மலாக என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும், ஹை சேலரி ஜாப்லாம் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வாய்ப்புகள்லாம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 இந்த ரேஞ்சில், அதுவும் மேக்ஸிமம் 10,000 இந்த ரேஞ்சில் தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏன்னு பார்த்தா பிசிஏ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படித்ததும் அதிக அளவில் இருக்காங்க உங்களுக்கு. பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்குலாம் ஒரே இண்டஸ்ட்ரியில், முக்கியமாக இந்த ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கம்பெனி இந்த ஏரியாவில் தான் மோஸ்ட்லி ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக அளவில் படிச்சிருக்கனால உங்களுக்கு ஓரளவு நல்ல ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அப்படி இல்லைனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு 7,000 இந்த ரேஞ்சில் கூட தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பெரிய பெரிய ஷாப் இருக்கும்ல அங்கே கூட வந்து பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா பிசிஏ படிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பிசிஏ முடிச்சவங்க எம்பிஏ படிக்கலாம், எம்எஸ்சி கூட வந்து படிக்கலாம் கம்ப்யூட்டர் ரிலவெண்டாக, அப்படி இல்லைன்னா எம்சிஏ கூட வந்து படிக்கலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மூணு கோர்ஸில் எது படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எம்சிஏ தான் 100% உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்சிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எம்சிஏ வந்து பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் 3 இயர்ஸ் கோர்ஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, ரீசென்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா 2 இயர்ஸ் தான் உங்களுக்கு எம்சிஏ அப்படிங்கிறது. எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் ட்ரை பண்ணாலும் 2 இயர்ஸ் தான். முன்னால் லேட்டன்ட்டி ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போலாம் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸாக தான் எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டியும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ படிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா ஒன்று டான்செட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லை நிம்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நிம்செட் அப்படின்னா என்ஐடி இந்த மாதிரியான காலேஜ்லாம் இருக்குல்ல அங்கே எம்சிஏக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நேஷனல் லெவலில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட என்ஐடி திருச்சியில் இருக்க அங்கே வந்து நிம்செட் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரியான டாப் காலேஜ்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டிரான்செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எம்சிஏ இருக்கும், இல்லைனா நல்ல நல்ல ப்ரைவேட் காலேஜில் கூட எம்சிஏ கோர்ஸ் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் டாப் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ எம்சிஏ முடிச்சோடனே மோஸ்ட்லி ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நிறைய ஒரு 95% மேலே ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் தருவாங்க. முக்கியமாக இந்த என்ஐடிக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் தருவாங்க, சேலரி பேக்கேஜும் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பிசிஏ படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எம்சிஏ படிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் படிக்க முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிசிஏ படிக்கும்போது உங்களோட ஸ்கில்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தா பிசிஏ முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் எம்சிஏ முடித்தாலும் சரி இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது டிப்ளமோ பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒரு எம்என்சி கம்பெனியோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் அவங்க செக் பண்ணுற ஸ்கில் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிசிஏ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து
இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசாட்டியும் ஓரளவு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்குனாச்சும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போலாம் டெக்னாலஜி ரொம்ப க்ரோத்தில் இருக்கனால உங்களுக்கு இதுக்கெல்லாம் நிறைய வசதி இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கலாம், இல்லை யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நிறையா, அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணி முடிஞ்சளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட பிசிஏ முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பிசிஏ ஒரு சில காலேஜில் தமிழ் மீடியம் கூட அவைலபிளாக இருக்கேன். அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லா டேர்ம்ஸும் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிசிஏ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிம்பாங்க, அதை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிட்யூட் ரவுண்ட் அப்படிம்பாங்க. மேக்ஸ் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜிடி. ஜிடிக்கு முக்கியமாக வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் பார்ப்பாங்க. ஒரு டாபிக் கொடுத்து குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து பார்த்தா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதிலேயே முக்கியமாக உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை விட உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து கண்டிப்பாக நிறைய கம்பெனிஸ் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பிசிஏ ஜாயின் பண்ணும்போதே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் படிக்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரி, கேமிங் டிசைனிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எப்பயுமே நல்லா வந்து பார்த்தோம்னா ஒரு க்ரோத்தில் இருக்க ஃபீல்டு தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஃபீல்டு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாப்புக்கு போகாட்டி கூட ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எம்எஸ்சி டிகிரி கூட வந்து நீங்கள் படிக்கலாம். எம்எஸ்சி அனிமேஷன் இருக்குது உங்களுக்கு, எம்எஸ்சியில் 3D அனிமேஷன் இருக்குது, இல்லை எம்எஸ்சியில் வந்து அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் டிசைனிங் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட உங்களுக்கு அது ரிலவெண்ட்டாக டிப்ளமோ கோர்ஸ், பிஜி டிப்ளமோ கோர்ஸ், ஈவன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் இண்டஸ்ட்ரியிலையோ, கேமிங் இண்டஸ்ட்ரியிலோ, இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலோ நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான ஒரு யூஜி படிக்கிறதுனால அந்த ஃபீல்டில் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூட்டோ சென்ட்ரோ ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆனதா, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி ப்ராக்டிக்கலாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறோம். தியரியை விட ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணி உங்களோட நாலேஜை அந்த ஃபீல்டில் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அதாவது கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ஃபீல்டில் அது எந்த அப்ளிகேஷனாக வேணாலும் இருக்கலாம். மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கேமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தா அனிமேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. வீடியோ எடிட்டிங் இல்லைன்னா ஆடியோ எடிட்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களோட நாலேஜை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீல்டில் வந்து நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இல்லை ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அது ரிலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் ரிலவெண்ட்டான கம்பெனியில் ஜாப் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போலாம் ரீசெண்டாக நிறைய இருக்குது, ஜாவாக படிக்கலாம், ஜாவா அப்ளட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பைத்தான் ப்ரோக்ராமிங் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தான் இதில் பற்றி நான் ஐடியா கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு அங்கே ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இது கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டு அப்படிங்கிறனால ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து பிஜி படிக்க பிடிக்கல அப்படின்னா, பிஜி அப்படின்னா எம்சிஏ தான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. அந்த மாதிரி எம்சிஏ படிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான பிஜி படிக்கலாம். எம்எஸ்சி அனிமேஷன் படிக்கலாம், எம்எஸ்சியில் கேமிங் டெக்னாலஜி இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் பேஸில் எம்எஸ்சி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா கூட எம்எஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சியில் இதான் படிக்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பிஜி டிப்ளமோ டிப்ளமோ அதில் இதே சேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ பிஜி டிப்ளமோலாம் படிச்சிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் பிஜி டிப்ளமோட டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. சர்டிஃபிகேட் படிச்சிங்க அப்படின்னா அதை விட 3 மாதத்தில் 4 மாதத்தில் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும், நீங்கள் எது படிச்சிங்க அப்படின்னா உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பேசிக்காகவே இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும்.
அவங்களாம் வந்து பார்த்தா சர்ச் பண்ணி நிறைய கற்றுக்குவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு டிப்ளமோவோ படித்து முடித்தோடனே அந்த ஃபீல்டில் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிசி எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் நாலேஜ்லாம் டெவலப் பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் பிசிஏ முடிச்சோடனே உடனே நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா டெக்னிக்கலாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான காமனாக ஜாப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிசிஏ எடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சலே 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா ஜாப்புமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம், பேங்கிங் ரிலவெண்ட்டான கிளர்க் பிஓ எக்ஸாம், எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம், ஆர்ஆர்பியில் கனெக்ட் பண்ண என்டிபிசி எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸில் டிஎன்பிசி எக்ஸாம், எல்ஐசி எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் ஒவ்வொன்றிலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் ஸ்கில்லுக்கு எந்த மாதிரியான எக்ஸாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிசிஏ படிக்கும் போதே இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதிலேயே வந்து பார்த்தா நீங்கள் டெக்னிக்கலாக ஜாப் போகணும் பிசிஏ முடிச்சுட்டு அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா எம்சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் கூட நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம் கூட எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதனால உங்களுக்கு இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஏரியாவில் நிறைய ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிசிஏ பிடிச்ச உடனே நீ நல்ல ஜாப் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை ப்ரைவேட் தான் போகணும் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபீல்டில் போகணும் விரும்புறீங்களோ அது ரிலவெண்ட்டாக உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிசிஏ எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கும், இல்லை ஆல்ரெடி பிசிஏ எடுத்து படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கும் என்ன மாதிரியான ஸ்கில்லாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.